காலத்தில் சமுத்திரத்திலேருந்து அந்த ஜலத்தெல்லாம் ஆவிரூபமாக எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுண்டு மழை காலத்தில் மழை பெய்கிறான். அந்த மாதிரி மழை பெய்கிறதுனால மழை பெஞ்சு சஸ்யாபிவத்திகள் பயிர்கள்லாம் நல்ல இது மாதிரி, அதாவது அதிவிருஷ்டியும் இல்லாமல் அனாவிருஷ்டி. அதிவிருஷ்டின்னா ராசமாக நிறையா மழை பெஞ்சு மழையினால் சேதங்கள் ஏற்படுது, அப்படியும் இல்லை. அனாவிருஷ்டி மழையும் இல்லாத இருக்கல்ல, அப்படி இல்லாத எந்தெந்த காலத்தில் என்னென்ன சமயத்தில் இந்த மழை போடணுமோ அந்த மாதிரி மழையை பெய்து நமக்கு உபகாரம் பண்ணக்கூடியவன் சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் யாருன்னு கேட்டால் எம்பெருமான் பரமாத்மாவான நாராயணன் தான். ஏன்னா சூரிய மண்டல மத்தியவர்த்தி அப்படின்னு நாராயணஹா அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்களில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூரியனை நினச்சி அவனுக்கோசரம் ஒரு வழிபாடு பண்ணுறது. அந்த வழிபாடு தான் தை சங்கிரமணமானதில் புண்ணிய காலத்தில் எந்த மகர ராசியில் எப்போ பிரவேசிக்கிறானோ எந்த சமயத்தில் அதில் வரானோ அந்த போது பண்ணி அதுக்கு மரியாதைகள் பண்ணக்கூடியதான் சங்கிரமணம். உத்தராயண புண்ணிய காலம் சங்கிரமணம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த புண்ணிய காலம். அந்த புண்ணிய காலத்தில் அது தமிழர் திருநாள்னு சொல்கிறான். எப்படி வேணால் வச்சுன்னு வச்சுக்கலாம். நல்ல காரியம்னா இப்போ நமக்கெல்லாம் இங்கே நம்ம வந்து தமிழர் திருநாள்னு சொல்கிறான். வடக்கெல்லாம் போனால் உத்தராயண புண்ணியகாலம் மகர சங்கிரமணம் சம்மந்த அந்த அதாவது திரிவேணி சங்கமத்தில் அங்கெல்லாம் இன்றைக்கி புண்ணிய காலமாக ஸ்நானம் பண்ணோம். ஒரு புண்ணிய காலம் சொன்னால் சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா நம்மால் முடியறவல்லும் புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ண போகணும். அதே மாதிரி நம்மால் முடிஞ்ச தானத்தை பண்ண போகணும் அப்படிங்கிறதான் சொன்னேன். நமக்கு இத்தனை உபகாரத்தை பண்ணி நமக்கு சஸ்யாபிவிருத்தி பயிர்கள்லாம் அபிவிருத்தி ஆகி நமக்கு எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூரியனுக்கு மாதம் பிறக்கிற சமயத்தில் ஒரு பூஜைகளில் பண்ணுறது தான் விசேஷம். அது நம்மளை எல்லோரும் சில பேர் நாம் இப்போ நாமெல்லாம் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் என்னென்னு கேட்டால் எல்லாமே எம்பெருமான் பகவான் நாராயணன் ஒத்தந்தான் சர்வபூதஸ்தமேகம் நாராயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயணன் ஒத்தந்தான் எல்லாத்துக்கும். அதை நாம் பெருமாளுக்கு திருவாராதன ரூபமாகவே நாம் மடத்தில் பண்ணிவிடுறோம். இதர ஜனங்கள் எல்லோரும் என்ன எல்லாருக்குமே கொண்டாடுறதுக்குன்னா அந்த வாசல்லையே வெயிலுக்குன்னு வெயில் இருக்கிற இடத்துலையே அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் பிரசாதம் அதாவது சக்கர பொங்கல்னு பண்ணி அந்த தேவதைக்கு படைக்கிறதுனா நிவேத்தியம் பண்ணுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணுறோம். அதே சாஸ்திரங்களில் ரொம்ப விகிதமாக சொல்லியிருக்கு. அதை நாம் அதனுடைய என்ன தாத்பரியம்னு நமக்கு தெரியறதோ தெரியலையோ அது ஒரு விதமாக நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். அது அவசியம் பண்ண போகணும். பண்ணினத்தினாலே